ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பருப்பு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பருப்பு பொடி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அவசரத்துக்கு வெளியில் எங்கேயாவது போயிட்டு வந்தோன்னா எமர்ஜென்சிக்கு வெறும் ரைஸ் மட்டும் வச்சா போதும், இந்த பொடி வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் ஸ்டவ்வில் பேன் வச்சு ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இன்றைக்கி நான் இந்த கிண்ணம் தான் மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்திருக்கேன். இப்போது இந்த துவரம்பருப்பை நல்லா வறுத்துக்கலாங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தோம்னா செவந்துரும், ஆனால் வறுபடாது. மீடியம் இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கும்போது பருப்பு நல்லா வறுபட்டு வருங்க. வறுத்ததுக்கப்புறம் வாயில் போட்டு பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி செவந்து வரணும். இப்போ நம்ம இந்த பருப்பை எடுத்துடலாம். அடுத்தது அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு ஒரு பாதி அளவுக்கு வறுபடுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க. பாருங்கள், பாதி அளவு வறுபட்டுருச்சு. இப்போ இது கூட அரை கப் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 12 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாய் உங்களோட காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். உளுந்து நமக்கு சீக்கிரம் வறுபட்டுருங்க, அதனால் கடலைப்பருப்பு பாதி வறுபட்டதுக்கப்புறமா இதை சேர்த்து நம்ம வறுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், ரெண்டுமே நல்லா கலர் மாறி நமக்கு வந்துருச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். பாசிப்பருப்பு சீக்கிரமாக வறுபட்டுருங்க, அதனால் இதை வேறு எந்த பருப்பு கூடையும் சேர்த்து வறுக்காதீங்க, தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை லோ ஃப்ளேம்லேயோ வச்சு வறுத்தாதாங்க இந்த மாதிரி ஒரே மாதிரி ஈவனாக எல்லாமே வறுபட்டு வரும். இந்த மாதிரி வறுபட்டு வந்தாலே நம்ம கரெக்டான ஃப்ளேமில் வச்சுருக்கோம் தாங்க அர்த்தம். அடுத்ததாக அதே கப்பால் முக்கால் கப் அளவுக்கு நான் பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன். பொட்டுக்கடலையும் நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, நமக்கு கொஞ்சம் வறுபட்டு இந்த மாதிரி கலர் மாறும், அந்த சமயத்தில் இதை நம்ம எடுத்துடலாம். அடுத்ததாக நான் பாருங்கள் கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன், இதை வறுத்துக்கலாம். பெருங்காயம் நமக்கு நல்லா பொறிஞ்சு வருங்க. இது கொஞ்சம் லைட்டாக வறுபடட்டும். வறுபட்டதுக்கப்புறமா இது கூட நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் நல்லா வறுத்துக்கலாம். நமக்கு பெருங்காயம் பொறிஞ்சு வந்த உடனே எடுத்துடலாம். பாருங்கள், நமக்கு பெருங்காயம் நல்லா பொறிஞ்சிருச்சு. அவ்வளோதாங்க, இந்த அளவு வந்த உடனே நம்ம இதை எடுத்துடலாம். அடுத்தது நான் கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை தாங்க சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட காஞ்ச கருவேப்பிலை இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. பச்சை கருவேப்பிலையாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வறுக்கும்போது அது நல்லா வறுபட்டு வந்துடும். பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதையும் நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக நான் கொஞ்சமாக, அதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 பல் பூண்டு நச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாங்க. பூண்டில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மை போயிட்டு நல்லா ட்ரை ஆகிட்டு வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வரணும். இந்த அளவுக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு பருப்பு பொடிக்கு தேவையான எல்லாத்தையுமே நம்ம வறுத்து எடுத்துட்டோம். இது சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறலாம். ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் நல்லா அரைச்சிட்டேன். ஓரளவுக்கு நல்லா நைஸாகவே வந்துருச்சு. இதை நம்ம ஜலிக்க வேண்டிய அவசியமெலாம் கிடையாது, நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாம். இப்போ இதை ஒரு ஏர் டைப் கண்டெய்னருக்கு மாற்றிட்டு வச்சுக்கலாங்க. ரொம்ப நாளைக்கு இது கெடாது, நல்ல மணமாக நல்லா ருசியாக இருக்கும். இப்போது வெளியூரில் தங்கி வேலை பார்க்குறவங்க, ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறவங்க, அடிக்கடி வெளியூர் போகிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் அந்த பருப்பு பொடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பொடி நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா அவசரத்துக்கு ஒரு ரைஸ் மட்டும் வச்சு நம்ம வெளியூர் போகும்போது எடுத்துகிட்டு போயிடலாம். ஹாஸ்டலில் தங்கியிருக்கவங்க இல்லை ரூம் எடுத்து தங்கியிருக்கவங்க இந்த பருப்பு பொடியை சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.